இந்தியாவில் 20 முக்கிய ஏரிகள். 1. வேம்பநாட் ஏரி. கேரளாவின் முக்கிய நீர்வளங்கள் இடமாக புகழ்பெற்ற வேம்பநாடு ஏரி இந்தியாவின் மிக நீளமான ஏரியாகும். அதிகபட்சமாக 96.5 கிலோமீட்டர். இந்த ஏரி கேரளாவின் பல பகுதிகளிலும் பாய்கிறது என்பதால் வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இது குட்டநாட்டில் புன்னமாதா ஏரி அல்லது புன்னமாதா கயல், ஆலப்புழாவில் உள்ள வேம்பநாடு ஏரி மற்றும் கொச்சி வழியாக செல்லும் போது கொச்சி ஏரி என்று அழைக்கப்படுகிறது. வேம்பநாத் ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்று. இந்த ஏரி கேரளாவின் நன்னீர் முக்கிய ஆதாரமாக உள்ளது. மேலும் கரையில் வாழும் விவசாய சமூகங்களின் பாசன தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது. இது கேரளாவின் 3 முக்கிய மாவட்டங்களான ஆலப்புழா, கோட்டயம் மற்றும் எர்ணாகுளம் ஆகியவற்றின் எல்லையாக உள்ளது. ஏரியின் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சம் கரையோர உப்பங்கழிகள், தடாகங்கள், சதுப்பு நிலங்கள் மற்றும் சதுப்பு நிலங்களை உள்ளடக்கிய பன்முகப்படுத்தப்பட்ட நிலப்பரப்பு ஆகும். 2,033 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள வேம்பநாடு ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றாகும். இந்த ஏரியில் ஒரு தனித்துவமான சுற்றுச்சூழல் அமைப்பு உள்ளது. அதில் ஒரு பாதி உப்புநீராகவும் மற்ற பாதி நதிகளால் உண்ணப்படும் நன்னீராகவும் உள்ளது. தானேர்முகோம் அருகே கட்டப்பட்ட ஒரு சரமாரியானது ஏரியை 2 பகுதிகளாக பிரித்து ஏரியின் நன்னீர் பகுதிக்குள் உப்பு நீர் நுழைவதை தடுக்கிறது. இந்தியாவின் மிகப்பெரிய ஈரநில சுற்றுச்சூழல் அமைப்பாகவும் வெம்பநாடு ஏரி உள்ளது. ஈரநிலம் பல பூர்வீக பறவை இனங்கள் வாழ்வாதாரமாக கொண்டுள்ளது. மேலும் பருவத்தில் புலம்பெயர்ந்த பறவைகளையும் வழங்குகிறது. பறவைகள் பார்க்கும் ஒரு பிரபலமான இடமான குமரகம் பறவைகள் சரணாலயம் வேம்பநாடு ஏரியின் கரையில் அமைந்துள்ளது. 14 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த சரணாலயம் பறவை வளர்ப்பு ஆர்வலர்களை ஈர்க்கிறது. சரணாலயத்தில் பொதுவாக காணப்படும் சில பறவைகள் கர்மரன், எக்ரெட், ஹெரான், இந்தியன் டார்ட்டர் மற்றும் வெள்ளை ஐபிஸ். ஓணத்தின் பண்டிகை காலங்களில் மிகவும் பிரபலமான நேரு டிராபி படகு பந்தயமும் பாம்பு படகு பந்தயம் இந்த ஏரியில் நடத்தப்படுகிறது. பாம்பு படகு பந்தயம் கேரளா. ஆலப்புழா, அலெப்பி, உப்பங்கழிகள் கேரளாவின் மிகவும் பிரபலமான விடுமுறை இடங்களில் ஒன்றாகும். ஏரியில் படகு பயணம் மிகவும் புத்துணர்ச்சியூட்டுகிறது. ஒரே இரவில் தங்குவதற்கு நீங்கள் ஒரு படகு முன்பதிவு செய்யலாம். அருகிலுள்ள ரயில் நிலையம் அமைந்துள்ள கோட்டயத்தில் 13 கிலோமீட்டர் இருந்து ஏரி கிட்டத்தட்ட 30 நிமிட பயணத்தில் உள்ளது. கொச்சியில் இருந்து 57 கிலோமீட்டர், இங்கு செல்ல 2 மணி நேரம் ஆகும். 2. சிலிக்கா ஏரி. புலம்பெயர்ந்த பறவைகளுக்கான முக்கியமான குளிர்காலமாக அறியப்படும் சிலிக்கா ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு நீர் ஏரிகளின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. இது ஒடிசாவின் பூரி, கஞ்சம் மற்றும் குர்தா மாவட்டங்களில் 1,165 சதுர கிலோமீட்டர். சிலிக்கா ஏரி இந்தியாவின் முக்கிய ஏரிகளில் ஒன்று. புதிய கலிடோனிய தடுப்பு பாறைக்கு பிறகு உலகின் 2வது மிகப்பெரிய உப்பு நீர் குளம் என்று அறியப்படும் பெருமையும் இந்த ஏரிக்கு உண்டு. ஒடிசாவின் பிரபலமான சுற்றுச்சூழல் சுற்றுலா தலங்களில் சிலிக்காவும் ஒன்றாகும். குளிர்காலத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த இடத்திற்கு வருகை தருகின்றனர். இது புலம்பெயர்ந்த பறவைகளின் வருகைக்கான பருவமாகும். இந்த ஏரி புகழ்பெற்ற நலபனா தீவு மற்றும் பேரிக்காய் வடிவ காலை உணவு தீவு உட்பட பல சிறிய தீவுகளால் சூழப்பட்டுள்ளது. 15 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் நீலகனா தீவு ஏரியின் பிரதான பகுதிகளில் ஒன்றாகும். இங்கு பறவைகள் கூட்டு மற்றும் இனப்பெருக்கம் செய்கின்றன. மழைக்காலத்தில் தீவு நீரில் மூழ்கும். குளிர்காலம் சிலிக்கா ஏரிக்கு வருகை தரும் சிறந்த பருவமாகும். சைபீரியா, மங்கோலியா, ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற இடங்களிலிருந்து பறவைகள் ஏரிக்கு வருகின்றது. இந்த பகுதியில் பணக்கார பல்லுயிரியலை அங்கீகரித்து இது 1973 நலபனா பறவைகள் சரணாலயமாக நிறுவப்பட்டது. பரந்த ஏரி மிகவும் ஆபத்தான சில உயிரினங்களுக்கு சொந்தமானது. இந்தியாவில் மிகவும் அரிதான இராவடி டால்பின்களின் ஒரே வாழ்விடமாக சிலிக்கா உள்ளது. இந்த ஏரி ஒடிசாவின் தலைநகரான புவனேஸ்வரிலிருந்து சுமார் 120 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. புவனேஸ்வரிலிருந்து சிலிக்காவை அடைய சுமார் 2.5 மணி நேரம் ஆகும். 3. லோக்டக் லேக். மணிப்பூரின் மாநில தலைநகரான இம்பாலில் இருந்து சுமார் 52 கிலோமீட்டர் தொலைவில் அழகிய லோக்டக் ஏரி அமைந்துள்ளது. லோக்டக் என்ற சொல் லோக் அதாவது ஸ்ட்ரீம் மற்றும் தக் முடிவு என்று பொருள்படும் என்பதிலிருந்து உருவானது. 287 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் லோக்டக் ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரியாகும். லோக்டக் ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரிகளில் ஒன்றாகும். ஃபும்டிசுக்கு பெயர் பெற்றது. மணிப்பூரில் உள்ள லோக்டக் ஏரி ஆதாரம். இந்த ஏரிக்கு மணிப்பூர் நதி மற்றும் அதன் துணை நதிகள் மியான்மர் மற்றும் இந்தியாவை கடந்து செல்கின்றன.
இந்த ஏரி உள்ளூர் மொழியில் ஃபும்டிஸ் என்று அழைக்கப்படும் மிதக்கும் சதுப்பு நிலங்களுக்கு மிகவும் பிரபலமானது. ஃபும்டிஸ் சிறிய தீவுகளைப் போல தோற்றமளிக்கிறது. அவை தாவரங்கள், மண் மற்றும் கரிமப் பொருட்களின் தொகுப்பாக உருவாகின்றன. இந்த ஏரியின் புகழ் இன்னும் ஒரு கூற்று கீபுல் லாம்ஜோ நேஷனல் ஆகும். இது உலகின் ஒரே மிதக்கும் தேசிய பூங்காவாகும். இந்த தேசிய பூங்காவில் 400க்கும் மேற்பட்ட விலங்கு இனங்கள் காணப்படுகின்றன. இது சங்காய் மான் என்று அழைக்கப்படும் ஆபத்தான மற்றும் மான் இனங்களில் ஒன்றான இயற்கை வீடு. புலம் பெயர்ந்த நீர்வீழ்ச்சிகள் உட்பட ஏராளமான ஈரநில பறவைகள் பூங்காவில் கூட்டு கட்டி இருப்பதை காணலாம். இந்த ஏரி மாநிலத்தின் குடிநீர், நீர்ப்பாசனம் மற்றும் நீர்மின் உற்பத்தி தேவைகளை பூர்த்தி செய்கிறது. சுற்றுலா தலமாக லோக்டக் ஏரி இந்தியாவில் மிகவும் பிரபலமான ஏரிகளில் ஒன்றாகும். அதன் பழுத்தடையாத இயற்கை அழகு மற்றும் தனித்துவமான நிலப்பரப்புகள் இயற்கை நேசிக்கும் சுற்றுலா பயணிகளையும் புகைப்படக் கலைஞர்களையும் ஈர்க்கின்றன. இம்பாலில் இருந்து ஏரி கிட்டத்தட்ட 45 நிமிட பயணமாகும். இம்பாலில் இருந்து லோக்டக் ஏரிக்கு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. 4. ஷிவ்சாகர் ஏரி. கொய்னா நதியில் கொய்னா அணை கட்டப்பட்ட பின்னர் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை பின்னணி நீர் சிவசாகர் ஏரி நீர்த்தேக்கம் என்று குறிப்பிடப்படுகிறது. இது மகாராஷ்டிராவின் சதாரா மாவட்டத்தில் அமைந்துள்ளது. 891.7 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள சிவ்சாகர் ஏரி இந்தியாவின் முக்கிய செயற்கை ஏரிகளில் ஒன்றாகும். இந்த ஏரி 80 மீட்டர் ஆழம் மற்றும் அதிகபட்சமாக 50 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. சிவசாகர் ஏரி இந்தியாவின் முக்கிய செயற்கை ஏரிகளில் ஒன்று. மகாராஷ்டிராவில் உள்ள சிவசாகர் ஏரி ஆதாரம். இந்த ஏரி கொய்னா வனவிலங்கு சரணாலயத்தின் நீர்ப்பிடிப்பு பகுதியாகும். இந்த சரணாலயம் வங்காள புலி, சிறுத்தை, சோம்பல் கரடி மற்றும் இந்திய கவுர் உள்ளிட்ட பல வகையான வனவிலங்குகளை ஆதரிக்கிறது. அற்புதமான கொய்னா அணையின் பின்னணியில் இந்த ஏரி சதாராவில் ஒரு முக்கிய சுற்றுலா அம்சமாகும். இது வேக படகு சவாரிக்கு சுற்றுலா பயணிகள் மத்தியில் பிரபலமானது. இந்த ஏரி புனேவிலிருந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. 5. சர்தார் சரோவர் ஏரி. குஜராத்தின் நவகம் அருகே நர்மதா நதியில் சர்தார் சரோவர் அணை கட்டியதால் சர்தார் சரோவர் ஏரி நீர்த்தேக்கம் உருவானது. இது இந்தியாவின் மிக அழகான மனிதனால் உருவாக்கப்பட்ட ஏரிகளில் ஒன்றாகும். 163 மீட்டர் உயரத்தில் ஹிமாச்சல பிரதேசத்தில் பக்ரா, 226 மீட்டர் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் லக்வார், 192 மீட்டருக்கு பிறகு சர்தார் சரோவர் அணை இந்தியாவின் 3வது மிக உயர்ந்த கான்கிரீட் அணை ஆகும். சர்தார் சரோவர் ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய மனிதனால் உருவாக்கப்பட்ட ஏரிகளில் ஒன்று. குஜராத்தில் சர்தார் சரோவர் ஏரி இந்தியாவின் 4 மாநிலங்களான மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் குஜராத் ஆகியவை இந்த அணையில் இருந்து வழங்கப்படும் நீர் மற்றும் மின்சாரத்தை பெறுகின்றன. 375 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள சர்தார் சரோவர் நீர்த்தேக்கம் ஏரி இந்தியாவின் முக்கியமான செயற்கை ஏரிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அணை மற்றும் ஏரி பிராந்தியத்தின் அற்புதமான இயற்கை அழகு ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. குஜராத்தின் முக்கிய நகரங்களான அகமதாபாத் மற்றும் பருச் வழியாக சாலை வழியாக இதை எளிதாக அணுக முடியும். 6. புலிக்கட் லேக். ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டின் எல்லையில் அழகிய புலிகாட் ஏரி அமைந்துள்ளது. இது சென்னை நகரத்திலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தூரத்திலும், ஏரிக்கு அருகிலுள்ள நகரமான சல்லூர்பேட்டாவிலிருந்து 14 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. புலிக்காட் ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு நீர் ஏரிகளில் ஒன்றாகும். ஏரியின் பரப்பளவு அலைகளுடன் மாறுபடுகிறது. அதிக சதுரத்தில் 450 சதுர கிலோமீட்டர் முதல் குறைந்த சதுரத்தில் 250 சதுர கிலோமீட்டர் வரை. புலிகாட் ஏரி. புலிகாட் ஏரியின் இயற்கை நிலப்பரப்பு ஆதாரம். ஒடிசாவில் சிலிக்கா ஏரிக்கு பிறகு இந்தியாவின் 2வது பெரிய உப்பு நீர் குளம் புலிகாட் லகூன் ஆகும். இது ஆரணி, கலங்கி மற்றும் ஸ்வர்ணமுகி நதிகளால் உணவளிக்கப்படுகிறது. இந்த ஏரி வங்காள விரிகுடாவிலிருந்து ஸ்ரீஹரிகோட்டா என்ற தீவால் பிரிக்கப்பட்டுள்ளது. ஏரியின் 90 விழுக்காடுக்கும் அதிகமான பகுதி ஆந்திராவின் கீழ் வருகிறது. ஏரியின் ஒரு சிறிய பகுதி தமிழ்நாட்டில் உள்ளது. ஏரியின் ஆந்திர பகுதி புலிகாட் ஏரி பறவைகள் சரணாலயத்தின் குறிப்பிடத்தக்க பகுதியை கொண்டுள்ளது. இந்த சரணாலயம் நீர் பறவைகளின் பன்முகத்தன்மையை கொண்டுள்ளது. புலிகாட் ஏரி சைபீரியா மற்றும் மங்கோலியா போன்ற தொலைதூர இடங்களிலிருந்து புலம் பெயர்ந்த பறவைகளை நடத்துவதற்கு பரவலாக அறியப்படுகிறது. கிரேட்டர் பிளமிங்கோக்கள், வர்ணம் பூசப்பட்ட நாரைகள் மற்றும் பெலிகன்கள் இங்கு பொதுவாக காணப்படும் புலம்பெயர்ந்த பறவைகள். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதத்தில் நடைபெறும் 3 நாள் பிளமிங்கோ விழா இந்த ஏரிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. சாலை வழியாக ஏரி சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேர பயணத்தில் உள்ளது.
சென்னையில் இருந்து புலிகாட் ஏரிக்கு பல பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. நீங்கள் விரும்பலாம். புலிகாட் ஏரி பறவைகள் சரணாலயம். ஒரு பறவையின் சொர்க்கம். 7. இந்திரா சாகர் ஏரி. மத்திய பிரதேசத்தின் காண்ட்வா மாவட்டத்தில் புனாச்சா அருகே நர்மதா நதியை அணைப்பது இந்திரா சாகர் ஏரி என்று அழைக்கப்படும் ஒரு பெரிய ஏரியை உருவாக்குகிறது. மகாராஷ்டிராவின் சிவசாகர் ஏரிக்கு பிறகு பரப்பளவு 627 சதுர கிலோமீட்டர். பரப்பளவில் இது இரண்டாவது பெரிய செயற்கை நன்னீர் ஏரியாகும். இந்திரா சாகர் ஏரி இந்தியாவின் முக்கிய ஏரிகளில் ஒன்று. மத்திய பிரதேசத்தில் இந்திரா சாகர் ஏரி மொத்த சேமிப்பு திறன் 12.2 பில்லியன் கனமீட்டர். இது இந்தியாவின் மிகப்பெரிய நீர்த்தேக்கமாகவும் நாகார்ஜுனா சாகர் 11.47 பில்லியன் கனமீட்டர் என்றும் கூறப்படுகிறது. நீர் மின் உற்பத்தி தவிர இந்த பல்நோக்கு அணை அருகிலுள்ள கிராமங்களுக்கு பாசனத்திற்கான நீரையும் வழங்குகிறது. இந்திரா சாகர் ஏரி இந்தியாவின் மிக முக்கியமான ஏரிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஏரி மற்றும் அணையைச் சுற்றியுள்ள பகுதியின் அழகிய அழகு பல பார்வையாளர்களை ஈர்க்கிறது. அணையின் வாயில்கள் திறந்திருக்கும் மற்றும் எரியும் வேகத்தில் நீர் பாயும் போது பருவமழை இந்த இடத்தின் அழகை அதிகரிக்கிறது. இது கண்ட்வாவின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக மாறியுள்ளது. கண்ட்வா நகரத்திலிருந்து ஏரி சுமார் 65 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இது ஒரு தனியார் வாகனத்தின் 1.5 மணி நேர பயணத்திற்கு சற்று அதிகம். 8. பாங்கோங் டியசோ லேக். 4,350 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள பாங்கோங் தசோ ஏரி. பாங்கோங் ஏரி இந்தியாவின் உயரமான ஏரிகளில் ஒன்றாகும். இது 700 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு பெரிய ஏரியாகும். இந்த ஏரியை இன்னும் குறிப்பிடத்தக்கதாக ஆக்குவது அதன் வழியாக செல்லும் உண்மையான கட்டுப்பாட்டு வரி. இந்த ஏரி இந்தியாவின் லடாக் பகுதி மற்றும் திபெத் முழுவதும் 134 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. பாங்கோங் ஏரி இந்தியாவின் மிக அழகான ஏரிகளில் ஒன்றாகும். லடாக்கிலுள்ள பாங்கோங் ஏரி ஏரியின் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு இந்தியாவின் கீழ் வருகிறது. மீதமுள்ளவை திபெத்தின் ஒரு பகுதியாகும். இந்த உமிழ்நீர் ஏரி குளிர்காலத்தில் உறைக்கிறது. பின்னர் ஸ்கேட்டர்களால் பனி சறுக்கு மைதானமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஏரி ஏராளமான புலம்பெயர்ந்த பறவைகளை வழங்குகிறது மற்றும் அவற்றில் பலவற்றின் இனப்பெருக்கம் செய்யும் இடமாக விளங்குகிறது. இந்த ஏரி லேவிலிருந்து சுமார் 5 மணி நேர பயணமாகும். பேருந்துகள் லேவிலிருந்து பாங்கோங் ஏரியின் இருப்பிடத்திற்கும் செல்கின்றன. 9. நாகார்ஜுனா சாகர் லேக். கிருஷ்ணா நதியில் நாகார்ஜுனா சாகர் அணை கட்டுவது இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரிகளில் ஒன்றான நாகார்ஜுனா சாகர் ஏரியை உருவாக்கியது. 285 சதுர கிலோமீட்டர் அளவை கொண்ட இந்த ஏரி ஆந்திராவின் குண்டூர் மாவட்டம் மற்றும் தெலுங்கானாவின் நல்கொண்டா மாவட்டம் முழுவதும் பரவியுள்ளது. இது 124 மீட்டர் உயரத்தில் கம்பீரமான உயரத்தில் கட்டப்பட்ட இந்தியாவின் மிக உயரமான கொத்து அணை என்றும் அழைக்கப்படுகிறது. நாகார்ஜுனா சாகர் ஏரி இந்தியாவின் முக்கிய நன்னீர் ஏரிகளில் ஒன்றாகும். அணை கேட்ச் திறந்திருக்கும் நாகார்ஜுனா சாகர் ஏரி நீர் சேமிப்பு திறனை பொறுத்தவரை நாகார்ஜுனா சாகர் 11.47 பில்லியன் கனமீட்டர். மத்திய பிரதேசத்தில் இந்திரா சாகர் நீர்த்தேக்கத்திற்கு 12.22 பில்லியன் கனமீட்டர் இரண்டாவது இடத்தில் உள்ளது. இது இரு மாநிலங்களின் மின் உற்பத்தி குடிநீர் மற்றும் நீர்ப்பாசன தேவைகளை பூர்த்தி செய்ய தண்ணீரை வழங்குகிறது. அணை மற்றும் ஏரி இரண்டும் அதன் பெயரை அருகிலுள்ள மலைப்பாங்கான மற்றும் நாகார்ஜுனகொண்டா என்ற தீவில் இருந்து பெற்றன. இது நல்கொண்டாவின் முக்கிய ஈர்ப்பு. வார இறுதி நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த இடத்தின் படகு மற்றும் பரந்த அழகை அனுபவிக்க இங்கு வருகிறார்கள். மழைக்காலங்களில் நீர் வாயில்கள் திறக்கப்படும் போது ஏரியின் தனித்துவமான கவர்ச்சி பன்மடங்கு வளரும். ஏரிக்கு அருகிலேயே இந்தியாவின் சிறந்த வனவிலங்கு சரணாலயங்களில் ஒன்றான ஸ்ரீசைலம் வனவிலங்கு சரணாலயம் உள்ளது. புலி, கருப்பட்டி, சாம்பார் மான் மற்றும் பல வகையான ஊர்வன போன்ற வனவிலங்குகளின் வாழ்விடமாக இந்த சரணாலயம் உள்ளது. இந்த ஏரி ஹைதராபாத்திலிருந்து 165 கிலோமீட்டர் சுமார் 3 மணி நேர பயணத்தில் உள்ளது. 10. கொல்லேரு ஏரி. கிருஷ்ணா மற்றும் கோதாவரி நதி டெல்டாக்களுக்கு இடையில் அமைந்துள்ள கொல்லேரு ஏரி ஆந்திராவின் எலுரு நகருக்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த ஏரி பருவகால நீரோடைகளான புடமேரு மற்றும் தம்மிலரு ஆகியவற்றால் உணவளிக்கப்படுகிறது. கொல்லேரு ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரிகளில் ஒன்றாகும். 245 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இது இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரிகளில் ஒன்றாகும். வர்ணம் பூசப்பட்ட நாரை மற்றும் சாம்பல் பெலிகன் போன்ற மில்லியன் கணக்கான குடியுரிமை மற்றும் புலம் பெயர்ந்த பறவைகளுக்கு இது ஒரு முக்கியமான கூட்டு மற்றும் இனப்பெருக்கம் செய்யும் இடமாகும். இதை உணர்ந்து ஏரி அடபகா பறவைகள் சரணாலயம் என்று அழைக்கப்படும் வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது.
இந்த சரணாலயம் ஒவ்வொரு ஆண்டும் பல சுற்றுலா பயணிகள் பார்வையிடும் பறவை கண்காணிப்பாளரின் சொர்க்கமாகும். எலுருவிலிருந்து ஏரி கிட்டத்தட்ட 40 நிமிட பயணமாகும். இது திருச்சூர் மற்றும் கொச்சியிலிருந்து சாலை வழியாக நன்கு இணைக்கப்பட்டுள்ளது.